நம்ம ஒரு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ரஜினியின் பேட்டை மற்றும் அஜித்தின் விஸ்வாசம் திரைப்படங்கள் இன்று வெளியாகின. தமிழகத்தின் பல இடங்களில் ஆட்டம் பாட்டம் என ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சில இடங்களில் பிரச்சனைகளும் ஏற்பட்டன, அவற்றை இப்போது பார்க்கலாம். Thank you.
கொடைக்கானல் பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பேருந்து நிலையம், அண்ணாசாலை, அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை பகுதிகளில் நாய்கள் கூட்டம் கூட்டமாக திரிகின்றன. அதிகாலையில் உடற்பயிற்சி மற்றும் வேலைக்கு செல்வோரையும் விரட்டிச் சென்று அச்சுறுத்தி சில நேரங்களில் கழித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே நாய் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாணவர்கள் பறையடித்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்த மாணவ மாணவியர் கல்லூரி வளாகத்தில் வண்ண கோலங்கள் மற்றும் தோரணங்களால் அலங்கரித்து பொங்கலிட்டனர். தொடர்ந்து பாரம்பரிய கலைகளை நினைவுபடுத்தும் விதமாக பறையடித்தும் பொய்க்கால் குதிரை ஆடியும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே 6 மாதங்களாக முடியாக குடிநீர் வழங்காததை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் காரை கிராம மக்கள் மறித்து மறியலில் ஈடுபட்டனர். குருவராஜப்பேட்டை காந்திநகர் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் முடியாக வழங்கப்படாததால் கிராம ஊராட்சி செயலாளர் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவ்வழியாக வந்த அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவியின் காரை மறித்து பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரி பகுதியைச் சேர்ந்த பிரசன்னகுமார் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் நகை திருடப்பட்டுள்ளது. சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் அமைச்சு பணியாளராக பணிபுரிந்து வரும் பிரசன்னகுமாரி விடுமுறையில் ஊர் திரும்பிய போது வீட்டின் ஜன்னல் உடைக்கப்பட்டு வீட்டின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த 32 பவுன் நகை மற்றும் 1,38,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.